சமீபத்துல நம்ம அதிகமா கேள்விப்பட்டு பேசப்படுற படம் தான் சீதகாதி. சீதகாதி அப்படின்னா என்ன? இந்த படத்தோட டைட்டிலுக்கும் பழங்காலத்து கதைகளுக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல வருஷங்களுக்கு முன்னாடி அரசாங்கம் கிடையாது, அரசர்கள் காலம்தான். 16வது நூற்றாண்டுல சேதுபதி அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு. அவரோட அமைச்சரும் நெருங்கிய நண்பருமான அப்துல் ஷேக் காதர் அவர்கள் தான் சீதகாதி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. சீதகாதி அந்த காலங்கள்ல கப்பல் தொழில்கள்லயும் மிளகு உற்பத்தி செஞ்சு அதை வெளிநாட்டுக்கு அனுப்புற வியாபாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு. இவர் ரொம்ப பெரிய செல்வாக்கு நிறைஞ்சவர். இவர் சம்பாரிச்ச பணத்தை ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. இவருக்கு தமிழ் மேல இருந்த ஆர்வத்தினாலையும் பற்றினாலையும் அரண்மனைக்கு பாட வரும் புலவர்களுக்கு நிறைய பரிசு அளிச்சிருக்காரு. இவரு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த கீழக்கரை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவரு. போர் சமயத்துல எதிரிகளோட தாக்குதலை தடுக்கிறதுக்கு, நாட்டோட அரண்மனை வாயில்களை உறுதியாக்குறதுக்கு இவரே முன் வந்து நிறைய பணம் செலவழிச்சிருக்காரு. இவங்க வாழ்ந்து வந்த அந்த நூற்றாண்டுல அந்த சமயத்துல நாட்டுல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. மக்கள் பசியிலையும் வறுமையிலையும் தவிச்சாங்க. தன்னோட செல்வாக்கையும் பணத்தையும் மக்களுக்கு செலவு செஞ்சு மக்களோட பசி ஆத்தினாரு. அவர் செத்ததுக்கு அப்புறமும் அவரோட கல்லறையில இருந்து பொன் மோதிரங்கள் கிடைச்சதாகவும் செத்தும் கொடுத்தான் சீதகாதி அப்படிங்கிற ஒரு பழமொழி உருவாச்சு. இந்த கதைக்கும் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க சீதகாதிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா படத்தோட சீன்ல இருந்து ஒரு சின்ன வீடியோ ஸ்னீக் பீக்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோல விஜய் சேதுபதி ஒரு தியேட்டர் டிராமால ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிற மாதிரியும், அந்த கதாபாத்திரத்தோட வசனங்கள் சீதகாதியுடைய பண்புகளை குறிக்கிற மாதிரி அவர் சம்பாரிச்ச பணத்தை அத்தனையும் ஏழைகளுக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அந்த சீன்ல அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து அந்த கதாபாத்திரம் சீதகாதியுடைய கேரக்டர் பேசுது அப்படின்னே சொல்லலாம். இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.